ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் குக் பண்ண போகிறேன்னு சொன்னார். உங்களுக்கு டைட்டிலை பார்க்கக்குள்ளக்கே விளங்கிக்கும். எப்போவும் நாங்களே குக் பண்ணி சாப்பிட்றத விட கொஞ்சம் யாரால் குக் பண்ணி தந்தால் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நானும் அப்படியே விட்டுட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன குக் பண்ணிக்கிறேன்னு பார்க்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவரே பெருசாக குக் பண்ண தெரியும், ஆனாலும் எனக்கு சமையலாத டைமுக்கெல்லாம் அவர் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார், குக் பண்ணியும் தருவார். ஆனாலும் அவர் குக் பண்ணுறதுக்கு கிச்சனுக்கு போனேன்னா நான் அவரை விட மாட்டேன். அவரை போய் ட்ரபிள் பண்ணிட்டு இருப்பேன், இப்படி செய்யவானும் அப்படி செய்யவானும், அதுக்கு அதை போடுங்க இதுக்கு இதை போடுங்கன்னு. இன்றைக்கு சொல்லிட்டாரு, நீங்கள் என்னொண்டும் டிஸ்டர்ப் பண்ணவானும், நானே எல்லாம் செஞ்சுக்கிறேன், நீங்கள் உங்களோட பாட்டுக்கு இறங்கோண்டு. ஒன்னியன் என்ட்டு தான் கட் பண்ணி கேட்டார். நான் சொல்லிட்டேன், நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேணும்னு சொன்னதானே, நீங்களும் உங்களோட வேலையை செஞ்சுங்கண்டு. அதுக்காகத்தான் ஒன்னியனை கட் பண்ணிட்டிருக்கிறாரு. இந்த ஒன்னியன் கொஞ்சம் காரம் கூடுதான். நான் கட் பண்ணக்கொள்ளக்கே எனக்கு கண் அழுத்து, உங்களுக்கு பார்க்கக்கொள்ளக்கே விளங்கும் லைட் அவருக்கு கண்ணீரும் வந்துட்டுது ஒன்னியன் கட் பண்ணக்கொள்ள. எவ்வளோதான் நாங்கள் குக் பண்ணி சாப்பிட்டாலும் ஜென்ஸ் குக் பண்ணுறதுல வேறு லெவல் டேஸ்ட் ஒன்றிக்குது. நாங்கள் வந்து ஒரு அலவுண்டு வச்சுப்போம், இதுக்கு இவ்வளோ தான் போடணும், இதுக்கு இவ்வளோ தான் போடணும்டு. ஆனால் அவங்களுக்கு அப்படியே இல்லை, அவங்களுக்கு கையில் எது இக்குதோ எது நினைக்குதோ அதெல்லாம் போட்டு குக் பண்ணிவிடுவாங்க. அதுவும் வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கு ஃபுல் சிக்கன் பேக் பண்ணுறதுக்காக வேண்டி தான் ஒன்னியன் டொமேட்டோவெல்லாம் கட் பண்ணிட்டிருக்கிறாரு. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு. இவரோட மெஷரினால என்னை கொஞ்சம் தாரே கஷ்டம்தான், எனக்கு சரியான அளவே தர முடியாது. ஆனால் நான் ஓரளவுக்கு சொல்கிறேன். இதில் 1 மீடியம் சைஸ் ஒன்னியனும் 1 டொமேட்டோவும் ஆட் பண்ணிட்டு உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி ஆட் பண்ணுங்கள். இது வந்து பெருசாக காரம் இல்லை, அதை சுற்றி இதில் 8 க்ரீன் சில்லி ஆட் பண்ணினார். இது கூட கார்லிக் 3 ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு இது நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்தார். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு சைடுக்கு வச்சுட்டு அடுத்தது சிக்கனை க்ளீன் பண்ணுறதுக்காக வேண்டி சிக்கனை கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இன்றைக்கி இந்த ஃபுல் சிக்கனையும் பேக் பண்ண பார்க்குறேன். அதுக்காக வேண்டி தான் இந்த சிக்கன் இருக்கிற நடுமுள்ளை மட்டும் கட் பண்ணிட்டிருக்கிறேன். நாங்கள் இங்கே சிக்கன் வாங்கக்கொள்ளுக்கு இந்த ஸ்கின்னோட தான் வரும். இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணலை, இந்த ஸ்கின்னோட தான் இன்றைக்கி பேக் பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு இந்த ஸ்கின்னோட விருப்பம் இல்லாட்டி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் இந்த ஒன்னியன் டொமேட்டோ பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் மசாலாவும் ஆட் பண்ணார். இதில் என்ன மசாலா ஆட் பண்ணினேன்டா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு, சில்லி பவுடர் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிட்டார். இதில் 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிட்டு நண்டூஸ் சாஸ் ஆட் பண்ணுறாரு. இங்கே சவுத் ஆப்ரிக்காவில் இந்த நண்டூஸ் சாஸ் எங்கேயும் வாங்கியலும், இங்கே நண்டூஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்றிக்குது, அங்கே கிரில் சிக்கன் விற்பாங்க, அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே டேஸ்ட்டுக்கு செய்ய வேண்டியதுக்காக வேண்டி இதில் நண்டு சோஸும் இவர் ஆட் பண்ணுறாரு. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணுறாரு. இதில் 1 லெமனையும் ஆட் பண்ணுறாரு. இந்த லெமனில் இருக்கிற சீட்ஸை மட்டும் வேறையாக எடுத்துட்டாரு, என்றால் இந்த சீட்ஸ் ஆட் பண்ணால் சிக்கன் லைட்டாக கசப்பாகும், அதுக்காக வேண்டி இந்த சீட்ஸை எடுத்துடுங்க. இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் ஆட் பண்ணினார். லாஸ்ட்டுக்கு இதில் 3 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாரு. இவ்வளோ தான் இப்போ மசாலா ரெடி ஆகிட்டது. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் சிக்கனில் போட்டு விட்டுட்டாரு. அப்போ தான் இதுலுக்கு நல்லா மசாலாவெல்லாம் இறங்கி நல்லா மசாலோட டேஸ்ட் வந்து சிக்கன் எல்லா இடமும் பிடிக்கும். இப்போ இந்த சிக்கனில் மசாலா எல்லா இடமும் நல்லா படுறதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே பேக் பண்ணுறதுக்கு அவனில் எடுத்து வச்சுட்டாரு. அவனை 250 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரஹீட் பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு இந்த சிக்கனை பேக் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா பேக் ஆகி வரும். சிக்கன் பேக் ஆக கொலுக்கே இங்கால பார்த்தீங்கன்னா சலாட் செய்கிறதுக்காக வேண்டி லெட்டர்ஸ் கட் பண்ணி தீக்கிறாரு. இந்த சலாட் எப்படி செஞ்சார்னால் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா ஈஸியாக செஞ்சிட்டாரு. இதில் லெட்யூஸ் 1/2 ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டு, கபேஜையும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டாரு. ஒன்னியனையும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணி வச்சுட்டு டொமேட்டோ மேட் பண்ணினார். இது கூட கியூக்கம்பரையும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டாரு. இதில் 1 லெமனையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டாரு.
இதில் மயனேஸையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு பெப்பரும் ஆட் பண்ணினார். பெப்பரையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சால்ட்டும் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டார். இவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டுக்கு இதை சாப்பிடக்குள்ளே மிக்ஸ் பண்ணி மட்டும்தான் சாப்பிடணும். அடுத்து பொட்டேட்டோ சிப்ஸ் ஃப்ரை பண்ணிட்டிருக்கிறாரு. இந்த சிப்ஸ் வந்து நாங்கள் ஷாப்பில் வாங்கினது தான், இது வந்து வீட்டில் செய்யலை. இப்போ பொட்டேட்டோ சிப்ஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே இவர் இதெல்லாம் செஞ்சு நீக்கக்குள்ளக்கே அங்கால சரியாக டைமும் ஆகிட்டுது, 1 hour ஆகிட்டுது. இவர் இந்த சலாதையும் சிப்ஸையும் ஃப்ரை பண்ணக்குள்ளக்கே அங்காள் சிக்கன் வந்து நல்லா பேக் ஆகி வந்துட்டுது. இப்போ சிக்கன் நல்லா பேக் ஆகியாச்சு. இப்போ இதை அப்படியே ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் அழகாக இந்த சிக்கனை டெக்கரேட் பண்ணி வைக்கிறதுக்காக. சிக்கனை டெக்கரேட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி கொத்தமல்லி இலையை இதுக்கு மேலே வச்சுட்டாரு, சைடில் லெமனையும் வச்சுட்டாரு. சாப்பிடக்குள்ளக்கு சிக்கனில் புளிஞ்சிட்டு சாப்பிட்றதுக்காக வேண்டி ஏற்கனவே ட்ரிங்க்கும் வாங்கி வச்சுட்டாரு, பண்ணும் ஷாப்பில் வாங்கினேன் தான். இப்போ டேபிள் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டிருக்கிறாரு சாப்பிட்றதுக்காக வேண்டி. ஃபஸ்ட்டுக்கு அரஃபுக்கும் ஆலிஃபுக்கும் சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவங்க தான் இன்னைக்கு எங்களோட கெஸ்ட். இந்த ஃபுல் சிக்கனையும் நாங்கள் மட்டும்தான் சாப்பிட்றேன்னு நினச்சிடாதீங்க, இது ஃபுல்லாக எங்களுக்கு சாப்பிடவே இல்லை. எங்கள் 4 பேருக்கும் அரஃபும் ஆலிஃபும் சுத்தமாக மிச்சம் சாப்பிடவே மாட்டாங்க. இது வந்து எங்களோட நேபர்ஸுக்கும் சேர்த்து தான் நாங்கள் இதை செஞ்சோம். இவ்வளோதான். என்னோட லஞ்ச் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுது. சலாடு லாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு தான் சர்வ் பண்ணினார். சிக்கன் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு, மேலுக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக வரும். உங்கள்கிட்ட நண்டு சோஸ் இல்லாட்டி நண்டு சோஸுக்கு பதிலாக டொமேட்டோ சோஸ் செட் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக வரும். ஜென்ஸ் லேஸில் குக் பண்ண மாட்டாங்க, ஆனால் குக் பண்ணினாலும் அதோட டேஸ்ட் வேறு லெவலாக தான் இருக்கும். அந்தளவுக்கு இந்த சிக்கன் எனக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.